இந்த வீடியோவை வழங்குவோர் உங்கள் சத்யா. ஒரு மாதிரி மன வருத்தமாக இருந்தது. ஒரு ரிப்போர்ட்டர் கூட பயங்கரமாக காயமடைஞ்சிருந்தாங்க. ஸோ ஒரு உரிமைக்காக போராடும் போது அது வந்து உயிரை கொள்றது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கு. அது வந்து ஒரு பார்க்கும்போது அந்த பிளட்ஷெட் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஒரு பெர்மிஷன் வாங்கி கோர்ட்டில் பெர்மிஷன் வாங்கி நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடுறோம். ஒரு ஒரு சோஷியல் காஸ்க்காக போராடுறோம். 8 பேர் இறந்துட்டாங்க. நாங்கள் இந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போது 8 பேர் இறந்துட்டாங்க. நாங்கள் இப்போ எத்தனை பேர்னு எனக்கு தெரில. ஸோ ஒரு பயங்கரமாக கோபம் வருது. அதுக்கான பதில் வந்து அவங்க எல்லாம் சொல்லி தான் ஆகணும். யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்க சொல்லணும். எப்படி வந்து ஒரு உயிரெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரில. அந்த மைண்ட் செட்டில் தான் இந்த ஃபங்க்ஷனே ஆரம்பிச்சுது. ஸோ அதுவே ரொம்ப மூட் ஆஃபாக இருந்தது. ஓகே, தேங்க்ஸ் டு பாண்டிராஜ் சார் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. ரவி சாருக்கு நன்றி. இந்த இந்த ப்ராஜெக்டை ஃபண்ட் பண்ணி பாண்டிராஜ் சார் இந்த விஷயத்தை எடுத்து ராக்ஃபோர்ட்டுக்கு வாழ்த்துக்கள். அவங்களும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஓவர் பட்ஜெட் இல்லாமல் ரொம்ப கம்மியான ஒரு ப்ராப்பரான பட்ஜெட்டில் கரெக்டான விலையில் விற்கப்பட்டிருக்கு இந்த படம். ஸோ ஒரு ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக எல்லாருக்கும் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஒரு ரெகுலரான கேரக்டர் கிடையாது. யூஸ்வலாக தமிழ் சினிமாவில் ஹீரோனா ஜாப்லெஸ்ஸாக இருப்பாங்க, வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க, வேலை இல்லாமல் இருப்பாங்கன்ற ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு புதுசான ஒரு கேரக்டர் சொன்னார். இவன் டெய்லி வேலை செஞ்சுட்டே இருப்பான். ஒரு நாள் வந்து தக்காளி விற்பான், ஒரு நாள் வந்து மீன் விற்பான், மீன் விற்கல நடந்தால் அதை கருவாடாக்கி விற்பான். இந்த மாதிரி ஒரு ஒரு டெய்லி வேலை செய்யணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி எல்லா லைஃப்லையும் வந்து பொண்ணு பார்க்குற விஷயம் நடக்கும். எங்களுக்கே வந்து இப்போ யோகியன் எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய பொண்ணை பார்க்குற எபிசோடு, ஒரு 5 பொண்ணு 6 7 8 அப்படின்னு போகும்போது எப்படி அந்த இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஒருத்தர் லைஃப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேள்விப்படுவோம். எனக்கு வந்து நான் பொண்ணெல்லாம் பார்க்கல, நாங்கள் லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஸோ நான் அந்த எனக்கு அந்த எபிசோட் நடக்கலை என் லைஃப்பில். பட் நண்பர்களுக்கு கேள்விப்படும் போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இல்லை சொல்கிறேன். ஸோ அந்த இந்த ஐடியாலஜி, இந்த பொண்ணு பார்க்குற எபிசோடில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் நடந்தது, அப்புறம் லாஸ்ட்டாக பார்க்குற பொண்ணு ஓகே ஆகி திருப்பி ரிஜெக்ட் ஆகுது, என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இது இல்லாமல் மதர் சென்டிமெண்ட், ஒரு நல்ல மதர் சென்டிமெண்ட். அந்த சுஜாதா மேம் வந்து அவ்வளோ நேட்டிவிட்டி, அவங்க வாய்ஸ் வந்தாலே அந்த இடமே வந்து ஒரு அப்படியே ஒரு ஒரு மண்வாசனை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அவங்க அந்த அவ்வளோ நேட்டிவிட்டி ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு நேட்டிவிட்டியான ஒரு ஃபிலிம், ஒரு யதார்த்தமான ஒரு ஃபிலிம், ஒரு மதர் சென்டிமெண்ட், அப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஒரு மைண்ட்லெஸ் காமெடி கிடையாது. இப்போ காமெடி படம்னா என்ன சிரிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. அது தாண்டி அதில் ஒரு ஒரு நல்ல ஒரு குடும்பத்துக்கான விஷயங்களும் ஒரு 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 ஸ்கிரிப்ட் இருக்குது அதுக்குள்ளே. ஏன்னா பாண்டிராஜ் சாருடைய ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து இருந்தாலும் அதில் ஒரு கண்டென்ட் எப்பவுமே இருக்கும் அவருடைய படங்களில். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண வேண்டியது அந்த கால் ஷீட் வந்து இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், அவங்களுக்குலாம் பிடிக்கும். எனக்கு இந்த வருஷம் வந்து நாச்சியாரில் ரொம்ப ஹையில் ஸ்டார்ட் ஆச்சு. நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு பாலா சார், என்னுடைய என்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. அது எல்லாருமே நல்லா அப்ரிஷியேட் பண்ணி எழுதுனீங்க. அதுக்கடுத்து அந்த அவ்வளோ ட்ரையான ஒரு ஃபிலிமுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், பிஎன்சி, ஒரு ஃபோக் ஸ்லாங்கோட ஒரு ரூரல் ஃபிலிம். ஸோ நான் பண்ணாத ஒரு ஜானர். சாங்ஸ் நல்ல ரீச் ஆகிருக்கு. இந்த படம் வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். டெபியூட்டன்ட், திருப்பி ஒரு டெபியூட்டன்ட்டை லான்ச் பண்ணுறேன், வள்ளிகாந்த், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரும் பத்திரிகையாளராக இருந்தவர், அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.